வணக்கம் மேக்ஸ். 11th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் ரொம்ப லெங்க்தியாக இருக்குது, ஜஸ்ட் நான் ரீட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. த ப்ரைசஸ் ஆஃப் 3 கமாடிட்டிஸ் ஏபிஸ் அண்ட் சி ஆர் ருபீஸ் எக்ஸ், ருபீஸ் ஒய் அண்ட் ருபீஸ் இசட் பெர் யூனிட் ரெஸ்பெக்டிவ்லி. பி பர்ச்சேசஸ் 4 யூனிட்ஸ் ஆஃப் சி. அதாவது ஏபிசின்னு இருக்குன்னா, ஏ வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், பியை வந்து ஒய் அண்ட் சி வந்து இசட்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா நம்மக்கிட்டேருந்து அமௌண்ட் போகும், தட் இஸ் மைனஸ். சேல்ஸ்னால் நம்ம சேல் பண்ணுறோம், அப்போ நமக்கு அமௌண்ட் வரும், ஸோ அது ப்ளஸ். புரியுதா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மக்கிட்டேருந்து போகுது, அமௌண்ட் போகிறதுனால அது மைனஸில் வரும். அதே சேல் பண்ணுறோம், சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேஷ் நம்ம கைக்கு வரும், ஸோ ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இசட் இது வந்து எக்ஸுங்கிறது ஏனோ, ஒய்யிங்கிறது பி, அண்ட் இசட் ஈக்குவல் டு சி. ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து 4 யூனிட்ஸ் ஆஃப் சின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ அது இசட் இல்லையா, அண்ட் பர்ச்சேஸ்ன்றதுனால மைனஸ் 4 இசட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, அப்போ 3x, ப்ளஸ் 5 யூனிட்ஸ் ஆஃப் பி, அப்போ பிங்கிறது ஒய், 5y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியாது, அப்படி இருக்கட்டும். இது பி பர்ச்சேசஸ். அண்ட் கியூ பர்ச்சேசஸ் 3 யூனிட்ஸ் ஆஃப் பி, 3 யூனிட்ஸ் ஆஃப் பி. பர்ச்சேஸ் மீன்ஸ் மைனஸ், பிங்கிறது ஒய், அப்போ மைனஸ் 3y. அடுத்தது செல்ஸ் 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, சேல் பண்ணுறாங்க, அப்போ 2x. அண்ட் 1 யூனிட் ஆஃப் சி, 1 யூனிட் ஆஃப் சி தான் கொடுத்துருக்காங்க, இசட், அப்போ 1z இஸ் ஈக்குவல் டு, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஆர் பர்ச்சேசஸ் 1 யூனிட் ஆஃப் ஏ, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஸோ மைனஸ் எக்ஸ். அண்ட் செல்ஸ் 4 யூனிட் ஆஃப் பி, விற்கிறான், அப்போ 4y. அண்ட் 6 யூனிட் ஆஃப் சி. ஓகே, இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பி கியூ ஆர் அண்ட் ஆர், பி கியூ அண்ட் ஆர் ஏர்ன் 6,000, 5,000, 13,000, இதுதான் நம்மளோட பி. போட்டாச்சா? பை யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஃபைண்ட் த ப்ரைசஸ் பெர் யூனிட் ஏ, பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த க்வெஸ்சன். நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணிட்டோம், இதை அரேஞ்ச் பண்ணிப்போம். எக்ஸை ஃபஸ்ட்டு போடுவோம், ஒய் செகண்டு, தேர்ட் வந்து மைனஸ் 4 இசட் ஈக்குவல் டு 6,000. அதே மாதிரி இங்கே எக்ஸு, இங்கே ஒய், இது இசட், இது எக்ஸோ இசட் கரெக்டாக இருக்குது, அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதை மேட்ரிக்ஸில் போடுறோம், 3, 5 மைனஸ் 4, 2 மைனஸ் 3, 1 மைனஸ் 1, 4, 6 எக்ஸோ இசட் அண்ட் திஸ். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குது, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, 3 எடுத்துக்கிட்டோன்னா இந்த காலம் இந்த ரோ போயிடும், அப்போது திஸ் இன்ட்டு திஸ் எழுதிட்டேனா, அப்போ மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, அப்போது மைனஸ் 5 இன்ட்டு இதையும் இதையும் விட்டணும், அப்போ 2, 1 மைனஸ் 1, 6. மைனஸ் 4 எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரோவும் இந்த காலம் விட்டால் 2 மைனஸ் 3 மைனஸ் 1, 4. அப்போ 3 இன்ட்டு மைனஸ் 18 மைனஸ் 4, மைனஸ் 5 இன்ட்டு 12 ப்ளஸ் 1 மைனஸ் 4 இன்ட்டு 8, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். ஓகே, 3 இன்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் 22, மைனஸ் 5 இன்ட்டு 13, மைனஸ் 4 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 66, மைனஸ் 65 அண்ட் மைனஸ் 20. இதை சால்வ் பண்ணால் மைனஸ் 151. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போனா நமக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ ஏ இன்வர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, செகண்ட் ரோவில் செகண்ட் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நீ அரேஞ்ச் பண்ணி எழுதணும், தட் இஸ் டிரான்ஸ்போஸ். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 3, 6, 18 மைனஸ் 18 மைனஸ் 4, இந்த மாதிரி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி எழுதினா டிரான்ஸ்போஸ். இப்போ இது ஆட் பண்ணினா மைனஸ் 22, மைனஸ் 13, 8 3 போச்சுன்னா 5, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ இது டிரான்ஸ்போஸில் இருக்குது, நான் அப்போது ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும், காலம் ரோவாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ மைனஸ் 22, மைனஸ் 46, மைனஸ் 7, இங்கே மைனஸ் 13, மைனஸ் 14, மைனஸ் 11, எல்லாம் ரோ காலமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் இது என்னது, இது வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகே, இப்போ ஏ இன்வெஸ்டோட ஃபார்முலா என்ன, 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகே, அப்போது மைனஸ் 1 பை டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ 151, முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அண்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இதோ எழுதியாச்சு. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெஸ் பி ஃபார்முலாவுக்கு போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெஸ் பிங்கிறது நம்ம ஃபார்முலா இல்லையா, ஏ இன்வெஸ்டோட வேல்யூ நான் எழுதிட்டேன், அண்ட் பியோட வேல்யூ இதோ இருக்குது. ஓகே, இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை 151 இன்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்.
multiply panna 22 into 6 132 46 into 5 230 and 7 into 30 91 ethana zeros irukku correct panni potukonga appra indha row um indha column um indha row um indha column um multiply panna 3 rows kadachiruchu appo minus 1 by 151 idellathiyum nama solve pananum id rendiyum minus into minus plus panni minus la sign varum and idiyum adiyum plus pannittu appra minus la nama ezhudanum adhu mari ezhudiyaachi இங்க ஒரு மைனஸ் இருக்கறனால இந்த மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடும் இதெல்லாம் கேன்சல் ஆயிடும் கேன்சல் ஆன அப்புறம் இந்த 151 ஆல டிவைட் பண்ணனும் 4,53,000 டிவைடட் பை 151 1,51,000 பை 151 3,02,000 பை 151 இதெல்லாம் கேன்சல் பண்ணா 151 வந்து 453 ல 3 டைம்ஸ் போகும் 3 டைம்ஸ் பிளஸ் 3 ஜீரோஸ் இது 1 டைம் பிளஸ் 3 ஜீரோஸ் இது 2 டைம் பிளஸ் 3 ஜீரோஸ் போட்டமா அப்ப இது வந்து எவ்வளவு ரூபீஸ்னு கேட்டிருக்காங்க இல்லையா 3000 ரூபீஸ் 1000 ரூபீஸ் அண்ட் 2000 ரூபீஸ் தட்ஸ் ஆல் ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா